வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரும் நர்மதா ஸ்ரீ கிச்சனுக்கு வரவேற்கிறேன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் திரும்ப உங்கள்லாம் இந்த சேனல் மூலமாக பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முறுக்கு வத்தல் செய்ய போகிறோம் கொத்த செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து அரிசி பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி ஜவ்வரிசி பச்சை மிளகாய் கொஞ்சமாக சீரகம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சீரகம்னு வச்சுங்களேன் சீரகம் கொஞ்சம் பெருங்காய கட்டி இருந்தாலும் ஓகே தூள் பெருங்காயம் இருந்தாலும் ஓகே உப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மூணு கிலோ அரிசி அந்த அளவுக்கு ஜவ்வரிசி மூணு கிலோ பச்சரிசியில் செய்ய போகிறோம் பச்சரிசி மூணு கிலோ அதுக்கு வந்து அரை கிலோ ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் பாருங்கள் அதை நைட்டு ஊற வச்சது ஜவ்வரிசியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக மிக்ஸியில் போட்டு குச்சமாக குறு குரன்னு அரைச்சா போதும் அரைச்சிட்டு அதை வந்து தண்ணி கொதிக்க வச்சு தண்ணி வந்து இப்போ நம்ம அரிசியை வந்து மூணு கிலோ அரிசினா அந்த அரிசியை வந்து தண் அளந்துக்குங்க பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஒரு பங்கு அரிசினா நாலு பங்கு தண்ணி வச்சுக்குங்க அதான் கணக்கு ஒரு பங்கு அரிசிக்கு நாலு பங்கு தண்ணி தண்ணி இப்போது அந்த எந்த அளவு அரிசியோ அந்த அளவுக்கு தண்ணி அளந்துக்கிட்டு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜவ்வரிசியை லைட்டாக மிக்ஸியில் போட்டு குறை குறை அரைச்சி அதில் கலந்துக்குங்க ஜவ்வரிசி நல்லா வந்து தண்ணியோடு அப்படியே மிங்கிள் ஆகி பாருங்கள் தண்ணியாக ஆகிடும் ஒன்றுமே ஜவ்வரிசியே தெரியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நல்லா பாருங்கள் ஜவ்வரிசி தெரியவே இல்லை அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் இப்போ அரிசியை கலந்துக்குங்க அரிசியை போட்டு நல்லா கிளறுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அதனால கண்டினியூஸாக கொஞ்சம் நேரத்துக்கு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க ஜவ்வரிசி ப்ளஸ் பச்சரிசின்றத போய் கீழே போய் சீட்டாகிடும் ஒரு அலுமனை பாத்திரத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது இந்த வத்தலை நீங்கள் இது வந்து வத்தலை அதிகமாக இருக்கிறதால நான் வந்து தோட்டத்துலேயே எங்கள் தோட்டத்துலையே அடுப்பாற்ற வச்சு செய்கிறோம் சாதம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அரிசி கொஞ்சம் வெந்துடறீங்களா அந்த நேரத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா சாதம் வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பச்சை மிளகாண்ணை மறைச்சி வச்சிருக்கலைங்களா அந்த பேஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க பச்சை மிளகாய் உப்பும் அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க இருக்கிற உப்பு முதல்ல போட்டுருங்க லிமிட்டாக அதுக்கப்புறம் ரத்தல் ரெடி ஆனதுக்கப்புறம் கூட டேஸ்ட் பார்த்துட்டு கூட அப்புறம் உப்பு போட்டு கூட கிளறிக்கலாம் சீரகத்தையும் பச்சை மிளகாவையும் ஃபைனல் ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க அதில் அந்த வத்தலில் ஏன்னா முதல்லே சேர்க்கக்கூடாது சேர்ந்துட்டு வந்து பச்சை மிளகாவோட ஃப்ளேவரே நம்மளுக்கு கிடைக்காது சீரகத்தோட ஃப்ளேவரும் கிடைக்காதனால நம்ம இறக்கி வைக்கிற ஸ்டேஜில் தான் இதை வந்து நம்ம கலக்கணும் ஃபைனல் ஸ்டேஜில் காந்துக்கோங்க காலையிலேயே நீங்கள் வத்தல் போடணும்னா இது ஒரு ஒரு அஞ்சு மணிக்கெலாம் நீங்கள் ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நானே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நான் வத்தல் போடுறது முதலாம் மணி ஒரு பத்தாயிடுச்சு நல்ல வெயில்ல மாட்டிக்கிட்டேன் ஆனால் நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆறு ஆறரைக்கெலாம் அது முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏழு மணிக்கெலாம் கூட மெ ஆரை வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆற வச்சுட்டு மெத்த மேலே போய் ஏழு ஏழரைக்கெலாம் போட்டுவிட்டு இறங்கலாம் சரிங்களா இது வந்து பிளாஸ்டிக் பேப்பர் எதனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏன்னாக்கா வத்தை நம்ம வந்து ஆல்ரெடி ஆற வச்சிட்றோம் ஸோ வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறதுல எந்த கெடுதலும் உங்களுக்கு வராது ஸோ வந்து நல்லா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் நல்லா நைட்டே அலசி எடுத்து காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கழுவி அலசி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிளாஸ்டிக் பேப்பரில் நம்ம போட்டோன்னா வத்தலை எடுக்கிறதுக்கு இதை நம்ம துணியில் போடணும்னு வச்சுங்களேன் அந்த துணியை திருப்பி போட்டு தண்ணி தெளித்து அதை எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி முறுக்கு வந்து முறுக்கு வத்தல் நம்ம முறுக்கு புழியிற வச்சிருக்கில்லைங்களா அதில் வந்து புழிஞ்சிக்க வேண்டியது தான் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புழியறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது ஆள் இருக்கணும் வச்சுட்டு போனங்க இந்த பாருங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் நீங்கள் போடுறதால ரொம்ப ஈஸியாக நம்ம வத்தல் போட்டு எடுத்துடலாம் ரொம்பவும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் துணியில் போடுறதோட பேப்பரில் போ ஷீட்டில் போடுறது ரொம்ப ஈஸி ஏன்னா வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அதுதான் துணினா நம்ம தண்ணி தெளித்து அதை இது பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது என் பொண்ணு எங்கள் வீட்டு அக்கா எல்லாம் என் கூட இருந்ததால் நான் என்னால் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க செய்ய முடிஞ்சிது இந்த வேலையை ஒரே நாள் தான் இப்போ படித்த வத்தலுக்கு இந்த வத்தலுக்கு ஒரே நாள் தான் இப்போ படிக்கிற வெயில் அவ்வளோ வெயில் ஈவினிங்கே நாங்கள் எடுத்துகிட்டோம் இதை பாருங்கள் இதை உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஜவ்வரிசி போடுறதால நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வந்துச்சு இது மாதிரி எடுத்துகிட்டு திரும்ப அதை ஒரு நாள் நல்லா காய வைக்கணும் காய வச்சுட்டு மறுநாள் தான் பொறிக்கணும் நம்ம சரிங்களா நான் மறுநாள் தான் பொரித்தேன் இத ஆனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக அன்னைக்கே பொறிச்சு காமித்தேன் அதான் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக வருது உபரி இல்லை அதை மாதிரி ஆனால் நீங்கள் காய வச்சுட்டு அதை ஆற வச்சு வர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உப்பு ஃபைனலில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு உப்பு போடுங்க உப்பு அதிகம் போட்டிங்கன்னா சாப்பிடவே முடியாது நல்லாயிருக்காது இது நான் ஆல்ரெடி கஞ்சி வத்தல் போட்டு வச்சுருந்தேன் அதுவும் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் பார்த்துக்குங்க இந்த மெத்தடில் முறுக்கு வத்தல் ரெசிபி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி